வெல்கம் டு நிதகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதுவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேவ்கே, ஓகேங்களா? வேவ்கேல என்ன டைப்பு பார்க்க போனால் ரெக்டாங்குலர் வேவ்கேட்டை பண்ணுறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஏஏ எக்ஸாம், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் லெவலில் எந்த எக்ஸாம் கேட்டாலும் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எந்த டைட்டிலுக்குள்ளே வரும் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்ற டைட்டிலில் வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்ற டைட்டிலில் வரும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற டைட்டிலில் கண்டிப்பாக வேவ் கேட் வரும், புரியுதுங்களா? ஸோ வேவ் கேட், வேவ் கேட் அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி ஹாலோவாக இருக்கும். வேவ் கேட் அப்படின்னா மோஸ்ட்லி ஹாலோவாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்குலர் வேவ் கேட். ஸோ ரெக்டாங்குலர் வேவ் கேட் அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மைக்ரோவேவ் இன்ஜினியரிங்கில், மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனில் நம்ம படிப்போம். ஆக்சுவலாக நீங்கள் காலேஜ் படிக்கும்போது முதல் முதல் நம்ம இந்த வேவ் கேட் அப்படின்றத எதில் பார்ப்போம் அப்படின்னா, மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் லேபில் எஸ்டிமேட்டாக நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா? செய்வோம். இது எதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஓகேங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹாலோவாக இருக்கும், மெட்டாலிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஹாலோவாக இருக்கும், மெட்டாலிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதை பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி தானே இருக்கும் ஹாலோவாக. இதில் வித்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். வித்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏ அப்படின்னு இருக்கும். அடுத்தது ஹைட்டு, ஹைட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா பி அப்படின்னு நான் குறிப்பேன். எப்பொழுதுமே வித்து அதிகமாக இருக்கும், ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வித்து அதிகமாக இருக்கும், ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும். காமனாக நம்ம எப்படி இந்த இதில் ரேஷியோ இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். காமன்லி யூஸ்டு ரெக்டாங்குலர் வேவ் கேட் என்ன ரேஷியோன்னு கேட்டாங்க அப்படின்னா 2:1. எப்பொழுதுமே 2:1 இருக்குமான்னு கேட்கக்கூடாது. காமனாக நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 2:1 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்பொழுதுமே ஏ தான் அதிகம், ஏ தான் உங்களுக்கு அதிகம், பி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏ தான் அதிகம், பி வந்து எப்பொழுதுமே கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? செகண்டு மோடு, ரெக்டாங்குலர் வேவ் கேட்டில் மோடு என்னென்ன மோடு இருக்குது அப்படின்னா, ரெண்டு டைப்பில் மோடு வந்து நம்மளால் இதில் இருக்குது, ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் மோட், அடுத்தது டிரான்ஸ்ஃபர் மேக்னெட்டிக் மோட். டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபர் மேக்னெட்டிக் மோட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் மோடாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இ நல்ல நாம் எலக்ட்ரிக் அப்படின்னா ப்ரொபகேஷன் பாத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் மோட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ப்ரொபகேட் ஆகிற அந்த பாத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. அதுதான் இங்கே சொல்லுவோம், நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன் ஆகிற டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. நம்ம நார்மலாக ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா இருக்கும் அப்படின்னு படிப்போம், எம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்னு படிப்போம். இங்கே அப்படியே உள்ட்டாக நம்ம சொல்லிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ப்ரொபகேஷன் பாத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. அடுத்தது இன்னும் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், தேரி ஃபுல்லாக சொல்லியிருக்கல, பாயிண்ட்ஸ் மட்டும்தான். எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எல்லாம் அதாவது பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்து எழுதியிருக்கும். இதில் டாமினன்ட் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாமினன்ட் மோட்னா என்னென்ன பின்னாடி சொல்லுவேன். டாமினன்ட் மோடு என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் வேவில் TE10 தான் என்னது டாமினன்ட் மோட். TE10 தான் டாமினன்ட் மோட், நோட் பண்ணிக்கணும். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1/4 லாம்டா வேரியேஷன் அக்ராஸ் தி வித்து. வித்துனா உங்களுக்கு தெரியும், இந்த தான் வித்து. மை எலக்ட்ரிக் ஃபீல்டு 1/4 தான் லாம்டா வேவ் லென்த்து வேரியேஷன் அக்ராஸ் தி வேவ் லென்த் வித்து. நீ ஹைட்டு ஞாபகம் வச்சுக்கூடாது. இந்த லாம்டா அந்த வேரியேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா என்னோட வித்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு 1/4 வேவ் லென்த், 1/4 வேவ் லென்த் தான் வேரியேஷன் அக்ராஸ் தி வித்து. நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட், உங்களுக்கு குழப்பம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வரும். ஸோ டிரான்ஸ்ஃபர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. எதில் இருக்காது அப்படின்னா அதோட ப்ரொபகேஷன் பாத்தில் இருக்காது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். இங்கே நம்ம டாமினன்ட் மோடுன்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெக்டாங்குலர் வேவ் டு கேட்டை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். TE10 டாமினன்ட் மோடுன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் TM வச்சு என்னால் சொல்ல முடியாது. இந்த இடத்துல TM was not typically a dominant mode. TM மோடை வச்சு என்னால் டாமினன்ட் மோடை
ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்டாக இதுதான் டாமினன்ட் மோட்னு நம்மளால் சொல்ல முடியாது. டிஇயை பொறுத்தவரை நம்ம சொல்லிடுவோம் டிஇ 10. ஸோ இதெல்லாமே பாயிண்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம்பிள் டிஇ டிஎம் 10 வந்து ரெக்டாங்குலர் டாமினன்ட் மோடான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிஇ 10 ரெக்டாங்குலர் டாமினன்ட் மோடான்னு கேட்பாங்க. இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும், இது கரெக்டு இது தப்பு, ஓகேங்களா? அடுத்தது கட் ஆஃப் வேவ்லென்த். ஸோ கட் ஆஃப் வேவ்லென்த் நம்ம ரெக்டாங்குலர் வேவ்லென்த் தான் பார்க்குறோம். ஃபார்முலா என்னன்னா 1/ என்னது 2m/a² அடுத்து n/b² ஃபுல்லாக நான் என்ன பண்ணிடுவேன், ரூட் எடுத்துருவேன். நார்மலாக நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்முலா எழுதும்போது இந்த இடத்துலையும் ஒரு பை வரும், அதே மாதிரி இந்த இடத்துல பை வரும், இந்த இடத்துல பை வரும், ஓகேங்களா? இது எல்லாமே கேன்சல் அவுட் ஆகி இது காமனாக எடுத்து வெளியே எடுத்து பார்த்து எல்லாமே என்னவாயிடும் போயிடும். அப்புறம் ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக இந்த டைப்பில் மாறிடும், ஓகேங்களா? ஜென்ரல் ஃபார்முலா இங்கே பை பை பைன்னு கொடுத்துருந்தாங்களா, அதுவும் கரெக்டு தான். எக்ஸாம்பிளில் கேட்டாங்கன்னா எங்கே பை இருக்குன்னு தேடக்கூடாது, பை வச்சும் கொடுப்பேன். அந்த பையை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், காமனாக வெளியே எடுத்து அடிச்சுன்னா இன்னைக்கு இந்த 1/2 வந்துடும், ஓகேங்களா? இந்த இடத்துல பையெல்லாம் இருக்காது. இது ஃபார்முலா எது கட் ஆஃப் வேவ்லென்த்தோட ஜென்ரல் ஃபார்முலா, ஓகேங்களா? அடுத்தது இதில் எம்னா என்ன, என்னா என்ன, இது வந்து மோடு நம்பர், இது வந்து மோடு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எம்மு என்னன்னு இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எம்மு, செகண்ட் டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது a, b வந்து டைமென்ஷன் ஆஃப் வேவ் கேட். a, b என்னது டைமென்ஷன் ஆஃப் வேவ் கேட். உங்களுக்கே தெரியும் டைமென்ஷன் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இந்த சைடு ஏன்னு போட்டிருக்கோம், இங்கே வந்து b நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? இது வந்து டைமென்ஷனு. அதில் என்ன சொல்லியிருக்கோம், கட் ஆஃப் வேவ்லென்த் வந்து TE10 தான் டாமினன்ட் மோட்னு சொல்லியிருக்கோம். அதில் லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் ப்ரொபகேஷன், ப்ரொபகேஷனை ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு மோடு உங்களுக்கு TE10 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம படிச்சுட்டு போயிருவோம் லோவஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, லோவஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சின்னு. ஆனால் அந்த பாயிண்ட் கொடுக்காம ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் ப்ரொபகேஷன் இன் ரெக்டாங்குலர் வேவ்லென்த்னு கேட்டாங்க, அதோட ஆன்சர் என்னது TE10, ஓகேங்களா? அடுத்தது வேவ் இம்பிடன்ஸ், வேவ் இம்பிடன்ஸ். ஸோ வேவ் இம்பிடன்ஸுக்கு 2-3 ஃபார்முலா இருக்குது, நம்ம கிளாஸ்லையும் டிஸ்கஷன் பண்ணுவோம். அதில் ஒன் ஆஃப் த ஃபார்முலா தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் வச்சு எழுதுறது. கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸை வச்சும் என்னால் வேவ் இம்பிடன்ஸுக்குரிய ஃபார்முலா எழுத முடியும். வேவ் இம்பிடன்ஸுக்குரிய ஃபார்முலா என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுத முடியும், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இஸ் இட் நாட் அப்படின்றது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், fc கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, எஃப் அப்படின்றது ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவென்சி, ஓகேங்களா? இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஃபார்முலா 2-3 ஃபார்முலா இருக்குது, அது ஒன் ஆஃப் த ஃபார்முலா எதை வச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸை வச்சு எழுதியிருக்கோம், ஓகேங்களா? இஸ் இட் நாட் 1-fc/, இதில் எஃப்சி அப்படின்றது என்னன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, எஃப் அப்படின்றது ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவென்சி, இதெல்லாம் ஃப்ரீக்குவென்சியை குறிக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது டாமினன்ட் மோட். டாமினன்ட் மோடு அப்படின்னா லோவஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். லோவஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி தான் என்னது டாமினன்ட் மோட். அந்த டாமினன்ட் மோடுக்கு அப்புறம் தான் என்னவாகும் அப்படின்னா என்னோட ப்ரொபகேஷன் ஆரம்பிக்கும். அதனால் அது ஃபஸ்ட்டு மோடாக ப்ரொபகேஷன் வந்து டாமினன்ட் மோடாக தான் இருக்கும். அதோட நம்பர் என்னது TE10, நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. அடுத்தது இதில் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி நல்லா பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி எங்கள் ஃபார்முலா தானே 1/2 ரூட் ஆஃப் n/a ஸ்கொயர், அப்புறம் என்ன n/b ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன்ல, அந்த ஃபார்முலாவில் நான் 10 அப்ளை பண்ணனா, 10 அப்ளை பண்ணினேன் அப்படின்னா என்னோட ஃபார்முலா என்னவா மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். c/2a இதான் என்னது கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி எஃப்சி, எதுக்கு டாமினன்ட் மோடுக்கு. ஸோ டாமினன்ட் மோடோட கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி எனக்கு இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது இல்லை சி அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் தி லைட்டு, ஸ்பீட் ஆஃப் தி லைட்டு. ஏ உங்களுக்கு தெரியும் டைமென்ஷனில் வித்து வரும், டைமென்ஷனில் வித்து வரும், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு டீஜெனரேட் மோடு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீஜெனரேட் மோட். டீஜெனரேட் மோடு அப்படின்னா சேம் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி, நல்லா நமக்கு வச்சுக்கோங்க. கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி வந்து சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன், டிஃப்ரெண்ட் ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன், சேம் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் என்னது டீஜெனரேட்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மோடு நம்பர். இப்போ மோடு நம்பர் நம்ம பார்க்குறோம், இங்கே பாருங்கள் எக்ஸாம் இங்கே போட்டிருக்கேன்,
எம்மு என்னன்னு எழுதியிருக்கேன்னா, இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் மோட் நம்பர், இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், N, எம் மோட் நம்பர் டிஃப்ரெண்டாக இருக்கா. இத்தனைக்கும் இங்கே பாருங்கள், இது வந்து என்ன மோடு, டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக்கு, இது வந்து டிரான்ஸ்ஃபர் மேக்னெட்டிக், அதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்கு, இதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்கு, புரியுதுங்களா. அதான் சொல்லிடுவாங்க டிஃப்ரெண்ட் மோர் நம்பர். இந்த இடத்துல நான் இதுலயே சொல்லி முடிச்சிருக்கேன், டிஃப்ரெண்ட் மோர் நம்பர், சேம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சேம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சேம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப்சி இருக்கு, அதுக்கு என்ன ஃபார்முலா, 1/2. அடுத்து என்ன பண்ணியிருப்போம், M/A, N/B, இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் போட்டிருப்பேன், இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் போட்டிருப்பேன், இங்கே ரூட் போட்டிருக்கோம். ஓகே, இதில் என்ன பண்ணியிருப்போம், TE 101 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். இந்த இதில் ஏ அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது, ஓகேங்களா. இதோட ஆன்சர் வந்து ஏ அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, TM 11 அப்படின்றத இங்கே அப்ளை பண்ணுறேன், TM 11 இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா, இது அப்ளை பண்ணும்போது என்னோட கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஏ அப்படின்னு வருது, புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ என்னோட அந்த நம்பர் வேரி ஆனாலும் எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப்சி வந்து சேமாக இருக்கும், எஃப்சி வந்து சேமாக இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா டீஜெனரேட்டிவ் மோட், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டீஜெனரேட்டிவ் மோட், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ரெக்டாங்குலர் வேவ் என்னன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்கேன், கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா, அப்புறம் வேவ் இம்பிடன்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் என்ன டாமினன்ட் மோட்னா என்ன, டீஜெனரேட்டிவ் மோட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. உங்கள் வர வீடியோவில் இது மாதிரி நிறையா ஏஐக்கு ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம அகாடமிக்கில் டெக்னிக்கலேஸே தான், அதே மாதிரி இசி ரிலேட்டடான எல்லா எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோ. அதே மாதிரி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும், டெஸ்ட் பேஜஸும் நம்ம அகாடமிக்கில் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன், தேங்க்யூ.